மாடு தடவத்துல என்ன இருக்கும் டைனோசர் டைனோசருக்கு அது மாடு தான் இருக்கும் இங்க யுகேலயே மாடு அம்மா தான் கத்துது இங்க யுகேல ஒரு மாட்டோட விலை எவ்வளவு அப்புறம் இங்க விவசாயத்துல என்னெல்லாம் விளைவிக்கறாங்க மற்றும் இந்த பால் பண்ண மூலமா ஒரு மாட்டோட வருமானம் எவ்வளவு இந்த மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க हेलो फ्रेंड्स इनके नाम वह एना इंग्लैंड वह ग्राम पे वोपण नमूर पाती पाल क्रेशान अल वांगा नम्बर एप्डीमो अदारे इंग्लैंडमें सो ना इनके सुी काटप अब अब नमूर अट्वल और स्मेल वो अणम फर्स्ट पाक अलग नम एंट्रस वर्द और मुयल कुटी अलग वह புல்ல சாப்பிட்டு இருக்கு புல்ல இல்ல கேபேஜ் முட்டைக்கோஸ் சாப்பிட்டு இருக்கு இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இது இங்க பாருங்க நம்ம இத வந்து இங்கிலாந்தோட மாட்டு தொழுவம் மாட்டு தொழுவத்துல என்ன இருக்கும் டைனோசர் டைனோசர் அது மாடு தான் இருக்கும் இங்க வரலாம் UK 1010805 போட்டுருக்கு இதா வந்து UK மாடு எல்லா மாட்டுக்கு அதுக்கு பின்னாடி நம்பர் எழுதி வச்சிருக்காங்க கழுத்துக்கு ஒரு பேண்ட் போட்டு வச்சிருக்காங்க இங்க யுகேலயே மாடு அம்மான் தான் கத்துது யுகேல மாடு மம்மி தான் கத்துது எல்லா ஊர்லயே அம்மா இல்ல இங்கிலீஷ் மாடுல இங்கிலீஷ்ல கத்துறோம்ல ஆனா அது அம்மான் தான் கத்துச்சு நான் பார்த்தேன் நான் மாட்டு கூட பிடிச்ச மொழி தமிழ் தமிழ் மொழி மாட்டுக்கு கூட இங்கிலாந்துல நான் கேக்குதா அம்மா தான் கத்துச்சது சோ மாட்டுக்கு பிடிச்ச மொழி நம்மளோட தமிழ் மொழி தான் सो वात वाला पन्ो सगुदी और पकती वात अपर पकड़ी ओडिंग हलो हाय हाय थ्री लिटिल पिग சாமா கியூட்டா படுத்து இருந்துச்சு உள்ள மூணுமே இல்ல நான் பார்த்தது இல்ல இவரோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம் ஓகே இப்போ போயிட்டு இங்க எப்படி வந்துட்டு மாட்டு பண்ணை வந்து அவங்க பராமரிக்கறாங்க அதுக்கு அப்புறம் சுத்தமான பால் நம்ம அதே நம்ம இப்போ வந்து கரந்த பாலை நம்ம வந்து வாங்க போறோம் வாங்க போலாம் முன்னாடி பாருங்க ஒரு குடில் மாதிரி இருக்கு பாருங்க இதா வந்துட்டு இந்த பால் பண்ணை இந்த ஊர் நம்ம ஊர்ல வந்து பால் பண்ணையில வந்து பால் விப்பாங்க இல்லீங்களா சோ அந்த பால் பண்ணை இங்கிலாந்தோட பால் பண்ணை இதுதான் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க பாருங்க உள்ள முன்னாடி நம்ம அழகா உட்கார்ந்துக்கலாம் சேர்லாம் போட்டுருக்காங்க அதுக்கு அப்புறம் அழகா வந்துட்டு வெல்கம்க்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் மாடு போட்டோலாம் வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த குடில் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இதுக்குள்ள போய்ட்டு நாம வந்து பால் வாங்களாம் அங்க என்னெல்லாம் பொருள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நாம பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வாங்க இங்க போட்டுருக்காங்க பாருங்க நீங்க வந்து pork sausage சோ இந்த மாதிரி ஐட்டम्स இங்க வந்து விக்கறாங்க அதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து இங்க போட்டுருக்காங்க அடுத்து நம்ம உள்ள வரலாம் பாருங்க இதுதான் வந்துட்டு milk அதாவது raw milk போட்டுருக்காங்க பாத்தீங்களா மேல ஒரு சைஸ் raw milk கிட்ட பாருங்க இது எப்படின்னா கரந்த பால் இது அப்படியே இதா வந்து அந்த raw milk அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாஸ்டரைஸ்ட் அதாவது நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து இருக்குங்களா பாஸ்டரைஸ்ட் அதாவது பதப்படுத்தப்பட்ட பால் அதுவும் இவங்க இதையும் வந்து பண்ணி வைக்கறாங்க ஒரு சிலருக்கு அந்த raw milk பிடிக்காது இந்த மாதிரி பாஸ்டரைஸ்ட் பால் தான் பிடிக்கும் அப்படினா அவங்க இந்த இருக்கிற fresh milk லே வந்து அதை நாம சாய்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பட்டர் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பட்டர் இது இதோட பிரைஸ் பாருங்க 250 ஒரு பேக்கோட விலை எல்லாத்தோட விலை அதாவது பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பாட்டில் வந்துட்டு 1 பவுண்ட் இது பெரிய பாட்டில் வந்துட்டு 2 பவுண்ட் போட்டுருக்காங்க அடுத்து இங்க வந்துட்டு பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்கு இருக்கு இவங்க பண்ணையில விளைய வச்சு உருளைக்கிழங்கு வச்சிருக்காங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷான பொட்டேட்டோ தான் உருளைக்கிழங்கு அதுக்கு அப்புறம் வந்து வாத்து முட்டை அதுக்கு அப்புறம் வந்து இவங்க கையிலேயே பண்ண கோழி முட்டை மாதிரியா தான் இருக்கு பாருங்க
இது வந்து அவங்க வி ஹேண்ட்மேட் இல்லையா, இந்த அதாவது இந்த பாலில் பண்ணுற குக்கீஸ் இது பிஸ்கட்ஸ். அதுக்கப்புறம் தேன், இது வந்து தேன், ஃப்ரெஷ் தேன் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இவங்க உள்ளோட இந்த பண்ணையில் கிடைக்கிற பொருளை வச்சு பண்ணுறது. அடுத்து இது வந்து கோழி முட்டை, இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ் கோழி முட்டை. ஏதாவது எக்கோட விலை வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்து 1 pound 20 pence, ஒரு ட்ரேவாக வாங்கினோம்னா 5 pound வாங்கிக்கலாம். இது வந்து லோக்கலி ப்ரொடியூஸ் பண்ணி இது வந்து இவங்களோட வச்சுருக்காங்க. இதான் வந்துட்டு இங்கே உள்ள பொருட்கள். அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டக்கு வாத்து முட்டை வந்து 2 pound, இது வந்து 1 pound. உருளைக்கிழங்கு வந்துட்டு பெரிய பேக்னா 5 pound, சின்ன பேக் இதுதான் சின்ன பேக் நினைக்கிறேன், 1 pound 20 pence. யோகட் தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லைவ் ஃப்ரூட்டட் யோகட் இருக்குது, ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. அடுத்து இது எல்லாமே வந்துட்டு இந்த பண்ணையிலேருந்து இருக்கிற பாலை வச்சு பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு யோகட் தயிர், 65 pence 180. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பால் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டு குக்கீஸ் கேட்டாங்க, ஸோ அதனால் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்று ஒரு பவுண்டு இது, ஸோ மொத்தமாக 4 5 5 pound எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5 pound நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த போஸ்ட் பாக்ஸ்குள்ளே போட்டுக்க போகிறோம். எவ்வளோ நம்பிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு போடுவோம்னு வச்சுருக்காங்க, போட்டாச்சு, நம்ம வாங்கியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே இந்த மண்ணை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த மண்ணில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு 700 வகையான மண் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரௌன் சாயில் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது. ஸோ இதுதான் இங்கே மோஸ்ட்லி எல்லா பக்கமே இருக்குது. இது வந்து இங்குள்ள சீதோசன நிலைக்கு தகுந்த மாதிரியான சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சரி, இந்த ஃபார்மில் வந்து என்ன மாதிரியான பொருட்கள் விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோதுமை, பார்லி, ஓட்ஸ், பொட்டேட்டோ, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இது மாதிரியான பொருட்கள் தான் அதிகமாக விளைவிக்கிறாங்க. அதோடு சேர்த்து இந்த ஆடு மாடு கோழி, ஹனிபி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே வளர்க்குறாங்க. ஸோ இந்த யூகேயில் வந்து எது மேஜரான க்ராப், அதாவது எது அதிகமான பயிரிடப்படுற பயிர் வகைன்னு பார்த்தோம்னா கோதுமை தாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் யுனைடெட் கிங்டமோட மொத்த லேண்டில் 69% வந்து ஃபார்மிங் லேண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆவரேஜாக ஒரு 30% தான் வந்து மக்கள் வந்து இருக்கக்கூடிய இடமா இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் பச்சை பசியல்னு இருக்குது. இந்த 4 சீதோஷ நிலையும் இங்கே வந்து போகும் அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம். ஸோ இந்த யூகே வந்து இவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து யூகேயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 40% மக்களுக்கு தான் அது போதுமானதாக இருக்குது. மீதி 60% வந்து அவங்க இறக்குமதி தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பசுமாடுக இது வந்து என்ன விலை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஊர் காசில் 70,000 to 1,00,000 வரைக்கும் ஒரு பசுமாடு இருக்குது, அதோட வெரைட்டி பொறுத்து. இதை வச்சு அவங்க எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டப்போ, அவங்க வந்து ஒரு பசுமாடுக்கு வந்து 500 pound சரிங்களா, அதுலேருந்து 1,00,000 வரைக்கும் இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், இந்தியா தான் வந்து வேர்ல்டில் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபார்மை நாங்கள் வந்து பார்க்க வந்தோம். ஸோ அழகாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம், யாருமே இல்லை இந்த இடத்துல. கொஞ்சம் எங்களுக்கும் வந்துட்டு வீட்டிலே இருந்ததுக்கு வெளில வந்துட்டு இந்த மாட்டுப்பானையை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே யாருமேவும் இல்லை, இங்கே மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு இந்த இடத்துலலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராக்டர்லாம் போட்டு உழுதுட்டுலாம் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு வெளில வரோம், ஏன்னா எங்கேயும் யாருமே ஆளே இல்லாத இடத்துக்காக போகணும்னு நினச்சிட்டு யோசித்தோம். சரி, இந்த மாட்டுப்பண்ணையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாட்டுப்பண்ணை வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.